அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து திருவள்ளுவர். திருவள்ளுவரை பற்றி நம்ம இன்றைக்கி அறிந்து கொள்ள போகிறோம். திருவள்ளுவரோட இயற்பெயர், பெற்றோர், அது மட்டும் இல்லாமல் அவரோட பிறப்பிடம், இது எல்லாமே இப்போ வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அவரோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் வந்து தெரியுது. அவர் வந்து தற்போது சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்னு ஒரு தகவலும் இருக்கிறது. மேலும் காவேரிப்பாக்கம் பகுதியில் வாழ்ந்த மார்க்கசையன் என்பவர் திருவள்ளுவரது கவித்திறனை நேரில் கண்டு பூரித்து தனது மகளான வாசுகியை திருவள்ளுவருக்கு மணமுடித்து தந்ததாகவும் கூறப்படுகிறது. அகர முதல என்று தன் குறளினை தொடங்கி மொத்தம் 1330 குறள்களை தந்து அதன் மூலம் மக்களுக்கு தன் நன்னெறிகளை குறிப்புணர்த்தியவர் தான் திருவள்ளுவர். மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தனது 133 அதிகாரங்கள் மூலம் தெளிவாக பல 100 வருடங்களுக்கு முன்னரே இந்த உலகுக்கு தெரிவித்து சென்றவர் என்ற பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. இன்றும் உலக பொதுமறை என்று அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலினை நமது தமிழ் இனத்தினை சேர்ந்த ஒருவர் எழுதியுள்ளார் என்பது தமிழராகிய நமக்கு மிகப்பெரிய பெருமை என்றே கூறலாம். இப்படிப்பட்ட திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் இப்போ காண போகிறோம். திருவள்ளுவரோட அற்புதமான படைப்பு. வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை தேடி தந்தவர் திருவள்ளுவராகும். திருக்குறளை படிக்காத தமிழன் இல்லை என்று கூட கூறலாம். அந்த அளவுக்கு வந்து தமிழ் நன்னறி நூலாக திருக்குறள் வந்து உள்ளது. அதே மாதிரி திருக்குறளோட உன்னதத்தை உணர்ந்த ஜியு போப் என்பவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து இதை மொழிபெயர்த்துள்ளார்ன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஈரடிகள் உலகில் தத்துவத்தினை தெள்ள தெளிவாக கூறி அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு தன் கருத்துக்களை அதில் முத்து முத்தாக பொறித்துள்ளார். மொத்தம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த நூல் முறையே அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் காமத்துப்பால் என்று வகைப்படுத்துள்ளது. அறத்துப்பாலில் வந்து 38 அத்தியாயங்களும், பொருட்பாலில் 70 அத்தியாயங்களும், காமத்துப்பாலில் ஒரு 25 அத்தியாயங்களும் உள்ளன. அறத்துப்பால் முதல் பிரிவான அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அதில் அறம் சார்ந்த வாழ்வியல் கருத்துக்கள் முதல் இல்லறம் போன்ற பல கருத்துக்களை கூறி அறத்தின்படி எவ்வாறு வாழ்க்கையினை முறைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று கருத்துக்களை விவரித்துள்ளார். பொருட்பால் 2வது பாலாக பொருட்பால் 70 அதிகாரங்களை பெற்றுள்ளது. உட்பிரிவுகள் மூலம் அரசியல், ஊழியல் மற்றும் துறவியல் போன்ற கருத்துக்களை இடம்பெற வைத்துள்ளார். காமத்துப்பால் 3வது பாலான காமத்துப்பாலில் கலவியல் மற்றும் கற்பியல் என்ற உட்பிரிவுகள் மூலம் காதல், இன்பம் மற்றும் இல்லறம் குறித்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த 3 வகைப்பாட்டின் மூலமாக வாழ்வியல் கருத்துக்களை கூறி வாழ்வின் உன்னதத்தை கூறி மக்களை நெறிப்படுத்திய புலவர் திருவள்ளுவர் உலகத்துக்கு அழியா பொக்கிசமாக திருக்குறளை தந்து சென்றுள்ளார். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், தமிழ்மறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து ஆகியவை ஆகும். தமிழ் புலவரான திருவள்ளுவர் இறப்பு குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்துக்களும் குறிப்புகளும் இல்லை. ஆனால் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்த இவர் ஔவையார் உதவியுடன் மதுரையில் உள்ள தமிழ் சங்கத்தில் திருக்குறளை அரங்கேற்றினார் என்று நம்பப்படுகிறது. திருவள்ளுவருக்கு மேலும் பல பெயர்கள் உள்ளது.
பொய்யில் புலவர், முதற்பாவலர், நாயனார், பெருநாவலர் என்று பல பெயர்களும் உண்டு. திருவள்ளுவருக்காக நினைவு சில்லங்களும் தமிழகத்தில் உள்ளது. வள்ளுவர் கோட்டம் இன்றைய சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி. இங்கே ஒரு திருவள்ளுவருக்காக ஒரு மணிமண்டபம் உள்ளது. இந்த குறள் மண்டபத்தில் திருக்குறளின் அனைத்து குறள்களும் பதிக்கப்பட்டுள்ளன. இன்று வரை தமிழக அரசு அதனை சிறப்பாக பேணி காத்து வருகிறது. தமிழக மற்றும் இந்திய தேசத்தின் கடைக்கோடியான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் அவரது திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. அவரது 133 அதிகாரங்களின் நினைவாக அவரது சிலையானது 133 அடிகள் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலையினை செய்த சிற்பியின் பெயர் கணபதி ஸ்தபதி. திருவள்ளுவருக்கான அவரது பிறப்பிடமாக கருதப்படும் மயிலாப்பூரில் ஒரு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று கூட அதனை நீங்கள் காண முடியும். இந்த கோவிலானது மயிலாப்பூர் முண்டகக்கண்ணியம்மன் கோயில் அருகில் உள்ளது. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, திருவள்ளுவர் பற்றின கருத்து வந்து மிகவும் அருமையாக இருக்குன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.